ஐயா இமானுவேல் சேகரனாருடைய இறப்பு என்பது தமிழரின படுகொலை. அந்த படுகொலைக்கு என்ன, இங்கே தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதிலாம் கிடையாது தமிழர்களில். தமிழர்கள் அனைவருமே அடிமையானவர்கள் தான். இப்போதாகவும் இருந்ததாலையும் அவரை நாம் கொன்றோம்னா அதே தமிழர் குடியில் மற்றவங்க கொண்டதாக அன்றைய கலவர காலகட்டத்தில் பழி சுமத்தணுங்கிறதுக்காண்டி தான் கொண்டாங்க. அவரை எதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, தமிழர்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. 1950 நாம் அனைவரும் சமமாகத்தான் இருந்தோம். எது வரைக்கும் அந்நியர்கள் இங்கே நம்மளுடைய நிலத்திற்கு வராத வரைக்கும், அந்நியர்களுடைய கருத்தியல் இங்கே வராத வரைக்கும் நாம் சமமாகிற சண்டை தமிழர் குடிகளுக்குள்ள யார் உயர்ந்த அடிமை ஜாதி, யார் உயர்ந்த அடிமைன்றதான் போட்டி. இங்கே வந்து யாருமே நம்ம எல்லோருமே என்ன செஞ்சுருக்கிறோம், விஜயநகர அரசுக்கு அடிமையாக இன்று வரை இருக்கிறோம். அவர்களுடைய வம்சாவளி என்ன இருக்குது, அதே போல் தேச பிராமணர்களின் கருத்தியல் என்றைக்கோ பற்ற வச்சதை நாம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர், சமூக நீதி போராளிமான ஐயா இமானுவேல் சேர்னாரோட பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக அறிவிக்கணும், மணிமண்டபம் அமைத்து கொடுக்கணும், சென்னையில் வந்து திருவுருச்சில் அமைக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி திருநெல்வேலி சந்திப்பில் வந்து மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது. இதில் தாங்கள் கலந்துக்கிட்ட நோக்கம், அதாவது தமிழர் தலைவர்களை நாம் நம்மளுடைய பாரம்பரியமே முன்னோர்களை வணங்குவது தான். என்னுடைய பேர் ராசா கிருட்டிணன். தமிழர் தேசிய கூட்டமைப்பின் நிறுவனராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயலாற்றி வருகிறேன். இந்த இன்றைக்கு நடந்த திருநெல்வேலியில் நடந்த மனித சங்கிலி போராட்டமானது ஐயா தியாகி இமானுவேல் அவர்களுக்கு வருகின்ற நூறாவது ஆண்டு விழாவில் அவருடைய விழாவை, அந்த விழாவை அரசு விழாவாகவும், பரமக்குடியில் மணிமண்டபம் அமைப்பதற்காகவும், சென்னையில் ஐயா தியாகி இமானுவேல் அவர்களுடைய திருவுருவச் சிலை நிறுவுவதற்கு கோரிக்கையும், மூன்று கோரிக்கைகளாக, முக்கிய அடிப்படை கோரிக்கைகளாக அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. அதில் நானும் கலந்து கொண்டேன். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, குறிப்பாகவே ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய இறப்பு என்பது தமிழர் இன படுகொலை. அந்த படுகொலைக்கு என்ன காரணமாக செஞ்சாங்க அப்படின்னா, தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை வந்துடக்கூடாது. 1957 காலகட்டத்தில் குறிப்பாக ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களை கொன்னுட்டோம் அப்படின்னா, அதே அவருடைய பிறந்த குடிக்கு பாடுபாரு, அதாவது ஒடுக்கப்படுத்தப்பட்ட தமிழரில் நாம் அனைவரும் சமமாகத்தான் இருந்தோம். எது வரைக்கும் அந்நியர்கள் இங்கே நம்மளுடைய நிலத்திற்கு வராத வரைக்கும், அந்நியர்களுடைய கருத்தியல் இங்கே வராத வரைக்கும் நாம் சமமாக தான் இருந்தோம். அதன் பிறகு இன்று வரைக்கும் அந்த ஏற்றத்தாழ்வு என்கின்ற சாதிய வன்மம் வந்து தமிழர் குடிகளில், அதாவது தமிழரோட நம்மளுடைய சமுதாயங்களில் ஊத்தப்பட்டது. அதிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடிகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு போராளியாக ஐயா இமானுவேல் இருப்பதாகவும் இருந்ததாலையும் அவரை நாம் கொன்றோம்னா அதே தமிழர் குடியில் மற்றவங்க கொன்னதாக அன்றைய கலவர காலகட்டத்தில் பழி சுமத்தணுங்கிறதுக்காண்டி தான் கொன்னாங்க. அப்போது அவரை எதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, தமிழர்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. 1957 இன்றைக்கு 2023 தமிழ் தேசியம், தமிழர் தேசியம், தமிழர் அமைப்புகள், தமிழர் குடிகளின் எழுச்சி, தமிழர் அடையாளங்கள் மீட்பு, தமிழர் மரபு மீட்பு, தமிழர் இன மீட்பு, தமிழர் மொழி மீட்பு, தமிழர் வழிபாடு மீட்பு, அப்படிலாம் நம்ம இன்றைக்கி இனத்தை மேலே கொண்டு வரும் பொழுது எதற்காக இமானுவேல் நம்மளுடைய ஐயாவை பழி வாங்கினாங்க, தமிழருடைய ஒற்றுமை குலைப்பதற்கு. அப்போ தமிழருடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஆகுது ஐயா தியாகி இமானுவேல் அவர்களுக்கு இந்த வருகின்ற 100வது ஆண்டு விழாவை தமிழக அரசு விழாவாகவும், தமிழக அரசு எங்கள் அரசு, அது இமானுவேல் ஐயா அவர்களுடைய பாடுபட்ட மக்களுக்காக பாடுபட்ட அந்த மக்களின் அரசு, அப்போ அவருக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் இந்த மக்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது, இந்த இனத்திற்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த ஒடுக்கப்படுத்த தமிழர்களில் பிரித்தாளும் சூழ்ச்சியால் பொதுவாகவே இங்கே தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதிலாம் கிடையாது தமிழர்களில். தமிழர்கள் அனைவருமே அடிமையானவர்கள் தான். இங்கே நடக்கின்ற
அந்நியர்கள் ஏற்படுத்தப்பட்ட கருத்தியல், உயரவு தாழ்வு என்ற கருத்தியல் இங்கே நடக்கின்ற சண்டை தமிழர் குடிகளுக்குள்ள யாரு உயர்ந்த அடிமை ஜாதி, யார் உயர்ந்த அடிமை என்றதான் போட்டி. இங்கே வந்து யாருமே நம்ம எல்லோருமே என்ன செஞ்சுருக்கிறோம், விஜயநகர அரசுக்கு அடிமையாக இன்று வரை இருக்கிறோம். அவர்களுடைய வம்சாவளியினருக்கு அதே போல் வேச பிராமணர்களின் கருத்தியல் என்னைக்கோ பற்ற வச்சதை நாம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஐரோப்பியர்களும் அதே பிடித்தாடு சூழ்ச்சியை ஏற்கனவே இருக்கின்ற இங்கே சாதிய கட்டமைப்பை வச்சு தான் அவனை ஆண்டுட்டு போனான். இப்போ இருக்கிற புதிய இந்திய அடிமை ஆட்சி இதுவுமே இந்த தமிழர்களை பிடித்தாள்றது. எப்படி பிடித்தாள்றது, உங்கள்லே நீ ஒருத்த வசதியா, உங்கள்லே ஒருத்தன் தாழ்ந்தவையா அப்படிங்கிறது தான் இந்த இந்த கருத்தியல், இந்த ஜாதிய வன்மை கருத்தியல். உண்மையிலே பார்க்க போனால் நம்ம தமிழர்கள் அனைவரும் அடிமையாக இருக்கிறோம், நம்மளுக்குள்ளே யார் ஒசந்த அடிமை அப்படிங்கிற ஒரு போட்டியை நாம் செய்வது தவறு என்பதையும், ஐயா இமானுவேல் அவர்களுடைய போராட்டத்தை அதன் மூலமாக விளக்குவதற்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியும் இந்த ஒரு போராட்டத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.